ஜாக்கிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ் அல்டிமேட் 42வது நாள் 43வது எபிசோட் மார்ச் 13 அன்று உள்ள நிகழ்ச்சியுடைய ஒரு ரெண்டு விபாகமாக பண்ணுறோம். சிம்பு அவர்களுடைய வந்தது, அதே மாதிரி நம்ம இவர் எவிக்ஷன், ஸ்னேகனுடைய எவிக்ஷன். ஸோ ரெண்டு பாகமாக பண்ணுறோம். முதல் பாகத்தில் வந்து இந்த வாரம் நடந்த விஷயங்களில் யார் யார் என்னென்ன பிரச்சனை, செருப்பு மேட்டர்லேருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டார். ஏன் அதே மாதிரி இப்போ ரம்யாவை கொடுத்து ரேங்க்லாம் வைக்க சொன்னார். ஸோ இதுதான் வந்து இந்த முதல் எபிசோடில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ். ஓகே. ஸோ இந்த எப்பவும் எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி, சிம்பு அவர்களுடைய காஸ்டியூம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு யூத்ஃபுல் காஸ்டியூம். அவர் போட்டிருந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து இந்த சில்வர் மாதிரி போட்டிருந்தாரு. இந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவர்த்த ஒரு பெக்கை வச்சு இந்த வார்த்தை கேட்டால் இந்த நேரம் ஒரு பெக்கோடு உட்காந்துருப்பார். அதுக்குள்ளே இப்படி கட்சி மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி. சார், யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவர் அப்படி நினைக்க மாட்டார். ஒரு ஜாக்கி டிவியில் வாய்ஸ் ஓவர் பாருங்க, கரெக்டாக இருக்காங்க. அவங்க யார் வந்தாலும் அவங்களோட காஸ்டியூம்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம ஒருத்தர் வந்தால் பாட்டு பாடுறது அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? சதீஷ் வந்தாரு, என்ன பாட்டு பாடணும் நம்ம? ஆமாம், சதீஷ்க்கு கூட தான் வந்து எல்லாரும் வந்து என்னது மண்டையில் தேங்காயில இருந்து மாங்காய் போட்டு பண்ணாங்க. இவங்க இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அது சொல்லுங்க. அது மாதிரி தான் இதுவும் அது மாதிரி தான் தட் பிளஸ் திஸ் இஸ் பிளஸ் திஸ் இஸ் பிளஸ் அந்த மாதிரி இல்லை. பாருங்க வாய்ஸ் ஓவர் சொல்லுங்களா. ஸோ யாராவது கீழே வந்து வாய்ஸ் ஓவர் 3 வாரமா ஏன் வந்து நிற்காரு சிலம்பு, அவர் வந்து நீங்கள் வந்து ஏன் அப்போ மட்டும் காஸ்டியூம் பற்றி சொல்ல, இந்த மாதிரியான குவெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்க கூடாது. புரியுதா? ஸோ ஆண்டவர் போன துக்கம், ஐ மீன் நிகழ்ச்சி விட்டு போன துக்கம் அதுதான் மேட்ரு. விக்ரம் படம் வந்து 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 2ஆம் தேதியா சார்? ஜூன் 2. ஜூன் தானே சார். சார் அதுக்குள்ளார நீங்கள் கவலைப்படாதீங்க சார். சொல்லுங்கள். தேட்டர் இனிமேல் தேட்டர் திறந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தரக்கடாலும் பிரச்சனை இல்லை மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் கவனிச்சுக்கோங்கம்மா. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ரம்யாவை தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கரெக்டாக கேட்பாரு. அவர் ஆண்டவர் மாதிரி சிலம்பரசன் அவர்களும் வந்து நம்ம இது பார்க்குற போல எபிசோட் பார்க்குற போல கரெக்டாக கேட்டாரு. நம்ம கேட்டிருந்தோம், சதீஷ் வந்தப்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரம்யாவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணல. அந்த சதீஷ் வரும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ சதீஷுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மஞ்சளை கரைச்சி போட்டை வச்சு விட்டுட்டாங்க. ஜாக்கி தான் கேட்டார், இதே வேற யாராவது ஒருத்தர் வரட்டுமே, ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அவங்களை இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதே மாதிரி தான் வந்து சிலம்பரசன் அவர்களும் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம், சிலம்பரசன் அவர்கள் பெருசாக இருக்கு. ஸோ இல்ல காஸ்டியூம் பத்தி சொல்லும்போது அந்த செயின் என்ன, அது டாலர் என்ன மேட்டர் அப்படின்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஜாக்கி கூட நல்லா இருக்கும் போட்டா, நம்ம வந்து அதை வாங்கி நம்ம ரசிக்கிறத கரெக்டாக செஞ்சிருவோம். அந்த பக்கம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கவின் அவங்க அவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் இப்ப சரியா இருக்காப்ல, அதுக்கு இறைவனுக்கு நன்றி. சரியாயிட்டான், ரொம்ப சந்தோஷம். மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், தேங்க்யூ. அதே மாதிரி கீர்த்தனான்றவங்க கூட வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை குழந்தைக்கு அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் பகவதி அம்மனை பற்றி சொன்னீங்க, நான் டக்குன்னு நினச்சேன், அது வந்து உடனே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. டாக்டர் வந்து ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க, நாங்கள் அதுவும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும், கூட்டு பிரார்த்தனை மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் அதற்காக வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு பேர் என்ன, அந்த தீ முதிக்கிற விஷயம், டமல் போய் போகும்போது விழுந்துட்டாங்க, சாமி கேட்கவே இல்லை, உங்களை சாமி எதுவுமே கேட்கல. புரியுதுங்களா? மொட்டை அடிக்கிறதே வந்து மொட்டை அடிச்சுன்னா முடி வளர்ந்துடுறதுக்காக மொட்டை அடிக்கிறீங்க, அதுதான். ஸோ அதனால் வந்து சாமி அதெல்லாம் கேட்கலாம், அந்த மாதிரியான விபரீத விஷயங்கள்லாம் பண்ணாமல் மனசுக்குள்ளே நினச்சிக்காங்க. ஒரு 4 பேருக்கு வந்து சாமிக்கு செய்கிற விஷயங்கள்லாம் நினச்சி மொத்தமாக எட்டு மணி உண்டியில் போடாமல் 4 பேருக்கு நல்ல செய்யுங்க. படிக்காத குழந்தைங்க எவ்வளோ இருக்குது அதுங்க படிச்சு வைங்க. பெரியார் சொன்னது தான் வந்து இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு கல்லை வந்து சாமி ஆக்கணும், நீங்கள் வந்து என்ன அதை வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, கல்லுக்கு வந்து மந்திரம் சொல்லி சாமி ஆக்கிறது, ஒரு ஏழை குடியானவனை வந்து நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி உங்கள் ரேஞ்சு கெட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் பெரியார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிறைப்பாடு கோட்பாடு எல்லாமே. ஏன்னா கடவுள் நம்பிக்கை தாராளமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து கண்மூடித்தனமான விஷயங்களை எப்பயுமே வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றாங்க மேட்ரு. ரைட். ஆ அப்புறம் ஏற்கனவேன் அனிதா நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க.
ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் வலிக்கவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து அந்த சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றதும், பிக்பாஸ் கிட்ட வந்து அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது சொல்லும் பொழுதே வந்து ரம்யா வந்து சொல்லுவாங்க, சார் கரெக்டா வச்சு செய்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்க. இதுல ஒரு விஷயம் சிம்பு அவர்கள்ட்ட கவனிச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டாரோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா கேட்கறதுக்கு தயங்குறது இல்ல. அந்த லெவலுக்கு இறங்கி போய் கேட்கறது அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கிறேன். இந்த லெவலுக்கு போய் பேசுனா வந்து எப்படி நீ யோசிக்கிறத விட டக்குன்னு வந்து ஏன்னா இப்படி சொன்னாலும் போக மாட்டேன் அப்படி செஞ்சாலும் வரமாட்டேன்ற மாதிரி அந்த கலவுக்குள்ள போகும்போது இன்னும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு விஷயம். ஆனா அதுலயே இன்னொரு ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, நிறைய குறுக்க குறுக்க வந்து கண்டெஸ்டன்ட் பேசுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னதான் சொன்னாலும் கடைசி வரையும் சதீஷ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அப்படியே இருந்துட்டான் இப்படியாவது என்ன காட்டட்டும் இந்த மாதிரியாக பேசுறதும் அங்க வந்து இருக்கு. இல்ல இல்ல அது உண்மை, அது உண்டு. அது அந்த பையன் அப்பையில இருந்தே அப்படிதான் இருக்காரு. அதாவது இந்த வீட்டுக்கு வந்து அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியலன்னு வச்சுக்காங்களேன். அதனால வந்து இன்னும் இவங்களும் என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. அவர் வந்து அந்த அதாவது அது 9 மணிக்கு தூங்குற பையன் கூட்டு வந்து விட்டாங்க. அட்லீஸ்ட் 1 மணிக்காக தூங்கணும். இந்த வீடு வந்து 3 மணி வரையிலும் டாஸ்க் போற வீடா இருக்கு. எப்பதான் தூங்கிட்டு இருக்காப்ல, அதனால என்ன சீக்கிரமா விட்டுருங்கன்ற மாதிரி அவர் வந்து அடக்கி பேசுற அளவுக்கு நீங்க வந்து அபி பேசுற கூட இருந்து இருப்பாப்பா நான் பேசிடுறேன் அப்படின்னு நிரூபிக்கிட்ட அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா நிரூபிக்கிட்ட பண்ண முடியாது, இவங்க கிட்டயும் பேச முடியாது, பாலா கிட்டயும் பேச முடியாது வச்சுக்காங்களா. பட் ஆனா நீங்க வந்து தாமரைக்கு செமையான வந்து ஒரு ஆப்பு இருந்தது ரேங்கிங் டாஸ்க்ல வந்து அவங்க வந்து நம்பர்ஸ் வாங்கினதும் சரி யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னும் பொழுது வந்து பாலா சொன்ன விஷயங்களும் சரி அதுக்கு மிகப்பெரிய ஆப்பா தான் இருந்தது. போலாம் வாங்க. ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து ரேங்கிங் டாஸ்க் பத்தி வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு 1வது பொசிஷன் இந்த வீட்டுல இருக்கு, அப்ப நீங்க யாருமே அதுக்கு வந்து தயாரா இல்லையா? தயாரா இல்ல. அதுக்கு வந்து நீங்க உங்களை வந்து ஏன் அந்த பொசிஷன்ல நிறுத்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கும்பொழுது, ரெண்டாவது பாலா நீங்க எப்படி இப்ப 1வதுல வந்து நின்னீங்க, அது எப்படி நிக்கலாம், என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னும் பொழுது, இல்ல இல்ல நான் அது மாதிரியான இது பண்ணேன், ரெண்டாவது நம்ம தாது வந்து நிகழ்ச்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு டாஸ்காக நான் அதை வந்து செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேள்விகளே வந்து ஆக்சுவலாக நிருப்பை நோக்கினதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து யார் செகண்ட் பொசிஷன் அப்படின்னு போது தாமரை வந்து சொல்லுவாங்க, நான் என்ன தாமரைக்கா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நின்னேன் ஆனால் ரெண்டுக்கு வந்துட்டேன், ஏன்னா வந்து ஆடு ஒன்று தானாவே சிக்குதே தலையை கொடுக்குதே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நிருப்பை கிண்டல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நின்னு பொழுது அவங்களே அடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு அப்போ தோணவே இல்லையா ஏன் நிருப்பு வந்து இந்த பொசிஷனை நீ கொடுக்குற நீயே அங்கே நின்றுக்கோன்னு நீங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா, இல்லாத ஆர்கியூ பண்ணி வாங்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுவும் வந்து நல்ல அந்த கேள்வி நல்லது. இதுல தாமரை சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர் அதுல உடன்படுவீங்கன்ட்டு, என்னால அதுல வந்து உடன்படவே முடியல. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு டாஸ்கே புரியலப்பா, அப்புறம் கூட நான் வந்து சொன்னேன், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் முதல் பொசிஷன்ல போய் நின்னுருப்பேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நீங்க அதை விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சு சிபி இருக்கிற வரைக்கும் தாமரை இருந்தாங்க இல்லைங்களா அந்த நிகழ்ச்சியில, எனக்கே கோவம் வந்தது சார் சிபி கிட்ட அவ்வளவு சண்டை போட்டு நின்னா 1வது பிளேஸ்க்குன்னு, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்க கேம் தானே அது, அது எப்படி உங்களுக்கு அப்புறம் நிரூபுக்கு மட்டும் கோவம் வரது உங்களுக்கு வரல, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அதை விடுங்க சார், சொல்லி எனக்கு புரியல அப்படின்றாங்க. அதன் பிறகுதான் வந்து 3வது இடமா இருந்த ஜூலி கிட்ட ஜூலி மதே தான் சொல்லுவாங்க, எனக்கு எல்லா இடத்துக்குமே நான் வந்து சண்டை போட்டு தகுதியாக்கி தான் நான் நிக்கணும்னு நினைச்சேன் சார். ஆனா ஜூலி அந்த விஷயத்துல பாராட்டணும், ஏன்னா அவங்க ஆர்கியூ பண்ணி தான் நின்னாங்க. 4வது இடமா நிரூப் வரும்பொழுது அவர்கிட்ட கேட்கறப்ப அவர் என்ன சொல்வாரு, என்னன்னோ சொல்லுவாருங்க, அதாவது இல்ல எனக்கு கேட்கணும்னு தோணல. அதாவது ஒரு விஷயம் நிரூப் வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த வீட்டுல நான் என்னதான் சொன்னாலும் ஓட்டுங்கிற பேர்ல பாலா வந்து ஒரு குரூப் சமைச்சிருக்காரு, அது ஓட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இதை வந்து நிரூப்பால கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அவரு அங்க போய் கேட்கறதே வந்து ரொம்ப சாப்பிட்டதான் கேக்குறாரு, ஏன்னா என்ன வந்து இது மாதிரி வந்து சொல்லல அப்படின்ற அந்த மாதிரி தான் கேக்குறாரு ஆக்சுவலி. டக்குன்னு பாருங்க அப்படியே காலடி நாய் செல்வியா அடங்கி போயிடுறாரு அவர், அங்க கேட்கவே முடியல அவரால் எழுத்தே கேட்க முடியலையே. நான் கூட நீங்க எங்கேயும் காலடி நாய் செல்வி வந்து சொன்னது எங்கன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க, காலடி நாய் பையனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ரே, அது மாதிரிலாம் எந்த ஒன்றும் பிரச்சனை எல்லாம் காலடி நாய் செய்யல தான் இருக்கணும்னு சொன்னேன், எங்கன்னு தெரியல. சொன்னீங்க சார் 2-3 நாள் முன்னாடி. அப்படியா, சரி 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 ஓகே வாங்க. ஸோ அதன் பிறகு வந்து இந்த அப்பதான் அவருக்கு நிரூபக்கான கேள்விகள் வந்து நிறைய அந்த ரேங்கிங் டாஸ்க்கு வந்து எல்லாரையுமே கேட்பாரு. சிம்பு ஒருத்தருக்கு கூட இந்த வீட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் போய் நிற்கணும்னு தோணலையா, ஏன் சுரேஷ் அவர்களுக்கும் கேட்பாரு, ஏதாவது நிரூபணம் இல்லைங்கன்றீங்க
பாலாவன் இல்லைங்கன்றது ஏன் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவர் நோக்கி அந்த கேள்வி கேட்கறது என்னன்னா, எல்லாருமே ஏன் ஃபர்ஸ்ட் நிருப்பு செகண்ட் பாலா, நிருப்பு ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலா இந்த மாதிரி மாற்றி மாற்றி யோசிக்கிறீங்களே தவிர்த்து நான் அங்கே போய் நிற்கணும்னு ஒருத்தருக்குமே தோணலையா அப்படிங்கிற விஷயம் வந்து எனது என்று ஏன் பேச மாட்டேங்கிற சோகம்னாத பாகவதற்கு அப்படின்ற மாதிரி திருவிழா டைலாக் இருக்கணும். ஓகே, சின்ன வயசில் அவங்க அம்மா பிள்ளை வந்து கெட்டுப்பிடக்கூடாதுன்னு திருவிழையாடலே பார்த்து வளர்த்த பிரச்சனையினால இது இது வந்திருக்கு. இது சொல்லணும் அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆ, யானையுடைய பர்த்டே March 15th திரா வந்து இதுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தான். அதில் என்ன ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம்னு இருக்கு, இது மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து பால் பாத்திரத்தை வந்து கருப்பாக்கிடுவாங்க அப்படின்லாம் வந்து பேசியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பால் பாத்திரமே அனுப்பி வச்சுருந்தாங்க, நான்ஸ்டிக் பால் பாத்திரம். அதாவது இனிமேல் வந்து உங்கள் கை வந்து அதை தேய்க்கிறது ரொம்ப சிரமப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ இனிமேல் வந்து தேய்ச்சிடணும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதனால் இந்த அது சம வெயிட்டு அது எந்த அளவுக்கு வெயிட்டோ அந்த அளவுக்கு கேத்தானதுங்க, அது வந்து சும்மா அப்படியே அலம்பி விட்டாலே போயிடுது போயிடுது. அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அந்த விஷயத்துக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அவள் எந்த அளவுக்கு வந்து யானைக்கான கிஃப்ட் செலக்ட் பண்ணதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன வருஷமும் அமைச்சிருந்தா இந்த வருஷமும் அமைச்சிருந்தாங்க. அதில் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளும், ஒரு ஒரு குட்டி பொண்ணு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹாப்பியானா யானை, ரொம்ப ஹாப்பியானா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரும்பேட் சுவாமிநாதன், அவர் வந்து 2500 ரூபா பணம் அனுப்பிச்சு யானைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் லாட். ஏன்னா அவளுக்கு வந்து புக்கு வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு நிறைய புக்கு வாசிப்பா, அந்த பணம் வந்து புக்கு வாங்கி கொடுக்கணும். எஸ் ப்ளீஸ். அதே தான் வந்து அருணாமாவும் பண்ணியிருந்தாங்க ஃப்ரான்ஸ்ல இருந்து. அருணாமாவும் அப்பாவும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2500 ரூபா பணம், அதை சொல்லும்போது அருணாமா சொல்லிட்டாங்க அது பிள்ளைக்கு வந்து ரொம்ப புக்ஸ் பிடிக்கும்ப்பா. அவங்க வந்து சொல்றது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, நான் கட்டி முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு வாங்க நினைச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா, அவள் வந்து பிரியா சத்யா காந்தி, அவள் வந்து ஒரு என்னது பிரியா வேற லெவல் டி சான்ஸ் கிடையாது. ஏன்னா டிக்சிக் டிக்சிக் மோட்ல இருந்தாங்க மேடம் இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி குடும்பமானவரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நன்றியும் அன்பும் தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே நேரத்தில் கீர்த்தியோட பொண்ணு ரிஷிக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள். ஆக்சுவலி 14/3/2022 அப்படியே 15ஆம் தேதி யாழினிக்கு பர்த்டே. ஸோ அதனால அவளுக்கும் இந்த வாழ்த்துக்களை நீங்க சொல்லுங்க, ரிஷிக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஸோ ஓகே, ஸோ கிஃப்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பெருசாகவே போய்கிட்டு இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு அதன் பிறகு வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அனிதா கிட்டேயும் ஒரு கேள்விகள் கேட்பார். நீங்கள் ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மரை பற்றின விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் நிற்கலை, அதன் பிறகு பாலா நிற்கிறார் நிரூப் நிற்கிறாருங்கிறத அவர் இன்டெரக்டாக கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தப்பா சொல்வீங்க அனிதா அப்படின்னு பொழுது டமால் சார் சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு அதுக்கு பதிலும் கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அங்கே ஒன்றா அவங்க கத்தி நீ வந்து இப்படி சொல்லலாம் போகலான்னு பேசலாமக்கோசரம், அதுதான் வந்து பாலாவுடைய பதில், அது பாலாவுடைய ஆதங்கமாக அதுதான். அதாவது நீங்கள் 1வது பிளேஸ்லேருந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும். நீங்கள் 1வது பிளேஸ்லேயே இல்லாமல் வந்து இருப்பதாக பேசுகிற மாதிரி வந்து என்னை வந்து காலவாரம் தான் எனக்கு வந்து வருத்தம் அப்படின்னு பதிவு வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின் பொழுது, இல்லை நான் அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இல்லை, அது பாலா கேட்கும்பொழுதும் அபி கேட்கும்பொழுது நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லும்பொழுது கூட இப்போ நிருப்பு வந்து ஏன் நிற்கலை அந்த மாதிரி ஏதோ வந்து அவர் எடுத்து விடுவார். உடனே சொல்லுவாங்க நீங்கள் வேறு சார், அப்புறம் நான் தான் நிருப்பு வந்து பேச சொல்கிறேன்னு எல்லாரும் நினச்சிக்கோங்க, இப்போ மட்டும் என்னமா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவர் சொல்வார். பட் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நிருப்புக்கிட்ட பிரேக்கில் பேசுகிறப்ப சொல்லுவாங்க வெளியில் இருக்கிறவங்களாம் கைத்தட்டலை, உள்ளே இருக்கிறவங்க தான் கைத்தட்டினாங்க, அப்போ வந்து வெளியில் மக்கள் அப்படி நினைக்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் அனிதா கேட்கறதா சொல்றதான் கேட்டு நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் வந்து தாமரை அந்த இடத்துல எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதான் வந்து எனக்கு அந்த டவுட் வந்தது, ஏமா டாஸ்கே புரியல இப்போதான் சொன்னீங்க உங்களுக்கு வர்றப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கேள்வி.
கேள்விக்குறி வந்தது. ஸோ இது முடிஞ்ச உடனேவே வந்து ரேங்கிங் டாஸ்க்கு இவங்க வந்திருக்காங்க இல்லையா, நியூ கமர் சார், அவங்க பேர் மறந்துட்டாங்க ஆக்சுவலி, அவங்க பேர் வாட் இஸ் தட், நீ கூட புடவை நல்லா கட்டிருந்தாங்க ஸ்லீவ்லெஸ், அவங்க பேர் பேர் பேரா முக்கியம், புடவை ஸ்லீவ்லெஸ் பெல்ட் ஞாபகம் வந்திருக்குமே உங்களுக்கு, இல்லை மேடம் அதை பார்க்கலாம், பெல்ட் பார்க்கல, இப்போ எப்படி பார்த்துருப்பீங்க வாங்க. ஸோ ரம்யா பாண்டியனை வச்சு என்ன, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ரம்யா பாண்டியன், ரம்யா பாண்டியன் ஆக்டிங் ரொம்ப, எஸ் காட் இட் காட் இட், சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமணம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, போட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்கள. Thank you so much. ரம்யா பாண்டியன் கரெக்ட், தேங்க்ஸ் சார், ஸ்வீட் எடுத்து நல்ல, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், இந்த ஸ்வீட்டு கதையை வேற, இது வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரிங்க் மாதிரி ஏதோ குடிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து அவங்க பாப்ஸ்டிக்கல் பண்ணுறது கேட்டிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட, அவங்க வந்து ஊற்றி ஊற்றி அண்ணே பாப்ஸ்டிக்கல் மாதிரி வச்சு வச்சு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரேங்கிங் வந்து ரம்யா விட்டு சொல்ல சொல்லுவாங்க, இது எல்லாரையுமே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் செய்யறது தான், ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரீடம் கொடுங்க அப்படின்வாங்க, அவங்க வந்து ஒரு 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 வாரத்துல வந்து சண்டையை பிடிச்சி என்னது தலையை பிடிச்சி ஈத்து போட்டுன்னா அடிச்சின்னு சாகணும், அதுதான் அங்கே வந்து அதுதான் அவங்களை கூட்டிட்டு வர்றதே, சும்மா வந்து வந்து சாப்பிட்டு உட்காந்து படுத்து தூங்குறது கிடையாது. ஏன்னா அதை தாமரை கூட சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன ரேங்கிங் கொடுக்குறாங்க, இந்த பிள்ளை வந்து ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கு, சும்மா படுத்துதான் படுத்துதான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ரேங்கிங் கொடுக்கும்போது தாமரை வேலை செய்யலாம், ஆனால் ரம்யா பண்ணினா வேலை செய்ய பதறிடுவார் பிக் பாஸ்ன்றது இங்கே நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம்ன்றது நீங்கள் சொல்கிறோம். ஆமாம் மேடம், ஓ அது வேறையா, ஓகே ஓகே, என் நிறைய நான் எனக்கு தெரியாது, ஏன்னா பிகிபி வந்து அப்படி தான் கூப்பிட்டு இருக்காங்க, இப்போ தான் ரம்யா 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 வரலாங்களா, பெஸ்ட் பிஹேவியர். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவங்க யார் முதல்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆரிக்கு சப்போர்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்டெரக்டாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால பாலாக்கு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது பாலாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து நின்னது அவருக்காக அவர் பேசுறதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கேம் பிளானாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. நான் இந்த கேமை வச்சு சொல்லலை, பட் அவர் வந்து முந்தைய கேமை வச்சு நான் சொல்லலை, இப்போ இந்த கேமை வச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. டப்புன்னு அனிதாவுக்கு வந்து செகண்ட் குவஸ்டின் கொடுத்துருவோம், அது அனிதாவாலே நம்ப முடியாது, நீங்க எனக்கு வந்து வெளியில் இருந்து பார்த்துட்டு வந்து ரம்யா பாண்டியன் இதை கொடுக்குறப்ப அதை வந்து கொஞ்சம் நாம் ரெண்டு பேரும் இப்போ நானும் ஜாக்கியும் பேசிட்டு இருக்கோம், ஜாக்கி கரெக்டாக சொன்னாங்க இது அதுக்காக கொடுக்கறத விட யாரெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தாமரை வந்து வீட்டு வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க, பாலா கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேம் அவங்க விளையாடல, அதே போல் சதீஷா இருக்கட்டும் ஜூலியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஜூலியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பிக்பாஸ் அவங்க செஞ்ச செயலுக்காகவே வந்து இன்னைக்கு வந்து போதுமா எட்டு கொடுத்துட்டு சொல்லி அமைச்சிருப்பாங்க. அது வந்து என்ன நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்த்துருக்கோம், அது செகண்ட் இன்னும் பார்க்கல, அதனால என்ன அதுக்கான இது ரிபீட்லாம் ஏதாவது இருக்கா இவர் பேசுவாங்க தெரியல, சரி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எட்டாவது இடத்த கொடுப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி விளையாடாதவங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நிருப்புக்கு வந்து ஐந்தாவது பொசிஷனையும் அபிக்கு வந்து
அவங்க லைவ்லயே இருக்காங்க அபி வந்து அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. தாமரை ஏழாவது இடம் போய் அபி ஆறாவது இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதிகபட்சமா நீங்க இந்த வாரம் ஃபுல்லா பாலா கிட்ட திட்டு வாங்கிதான் இருந்தாங்க. அதை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பெருசா ஒன்னும் இல்ல அவங்க. பட் இருந்தாலும் ஏன் நீங்கள் அபியை மட்டும் கார்னர் செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே தான் கார்னர் செய்கிறோம். இல்ல இல்ல வரும் அவங்களுடைய ரசிகைகள் அப்படி வருவாங்க. ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு ரசிகர்கள். சோ அதன் பிறகு வந்து தாமரைக்கு ஏழாவது பொசிஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்வமாவே இருப்பாங்க. அஞ்சு வரும், நாலு வரும், மூணு வரும் அவங்க கண்ணை வந்து அப்பப்ப அவங்களுக்கு சுரேஷ் தாத்தாக்கு தேர்ட் பிரைஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி திருப்பி ஊட்டப்படுதல் அப்படிங்கறது எவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது பாருங்க. பூமானை நான் வாங்க, நான் சூடும் பூமாலை நான் பார்த்து யார் வாங்க, கண் பார்த்து நீ பேசும் போதெல்லாம் நானேங்க, மண் பார்த்து என்னோடு நீ பேசும் நாள் காண, வரைந்து பழகும் நிறங்கள் பூழங்கும் ஓவியன் விரலின் கிருக்கள் இதுவா, நடந்து பழகும் விழுந்து அழுகும் குழந்தை வயதின் சருக்கள் இதுவா. ஆமாம் ஆமாம். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாட்டு எதற்காக இன்னைக்கு ஜாக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சவன் கவனிடவும் இதெல்லாம் சரி வாங்க. ஒஸ்ட் பிஹேவியர் சரியா. ஸோ அப்போ தாமரையை வந்து அழகாக வந்து எஸ்டிஆர் கேட்பார், இந்த வாட்டி கொஞ்சம் வந்து பொலைட்டாக தான் கேட்டார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் எல்லார் வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதை வந்து நீங்கள் வந்து அவங்க திரும்பி எப்பவும் சொல்கிற டைரக்ட் சொல்லுவாங்க, ஏன் வீடு நினச்சி நான் செஞ்சிருவேன், யாரையும் போய் நான் கூப்பிட மாட்டேன், அதுக்கான அவசியம் கிடையாது அப்படின்றப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாத்தாவும் சரி அபியும் சரி, அபி அப்போ தான் வந்து இடைமறிப்பாங்க, இவங்க ஒன்று இரு பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு இந்த ஏழாவது கொடுத்தது ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறத நான் இங்கே தானே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் தாத்தா கரெக்டாக சொல்லுவார், அவங்க யாரையுமே அவங்களோட வேலையை செய்ய விடுறதில்ல, நம்ம போய் செஞ்சால் கூட பிடிங்கி செஞ்சிடுறாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அப்போ தான் வந்து இவங்களும் சொல்லுவாங்க, எஸ்ஏன்னு சொல்லுவார், நீங்கள் எல்லார் வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லைக்கா, உங்களுக்கு வந்து தாத்தாவை பார்த்துக்கிற வேலை வேற இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாட்டாவா சொல்றாங்க. உண்மை என்னன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய எல்லா வேலையும் செய்யணும் அவசியம் இல்லைன்னு வரே. அதே பாலாவும் சொல்வாரு, நான் ஒரு மணி நேரம் பேசிருக்கேங்க ஆனாலும் இவங்க வந்து அதை செய்ய விடுறது இல்லை அப்படிங்கிறது. அதாவது அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த வீட்டினுடைய ஓனரவே மாறிடுறதா அவங்களுடைய பெரிய பிரச்சனை. அப்ப நீங்க பெட்ஷீட் மடிக்கிறதுக்கு அவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்க வேண்டாம். அதே நேரத்தில் அந்த பெட்ஷீட் மடிக்கிற விஷயத்தையும் வந்து நெருப்பு வந்து போட்டு வாங்க வரும்னா, நீங்க வந்து ஒரு செருப்பு விஷயமா இருக்கட்டும், பெட்ஷீட் மடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து யாரோ சொல்லன்றதுக்காக நீங்க எப்படி வந்து அதை வந்து டீம் கிட்ட கொடுப்பீங்க? அவங்கவுங்க பெட்ஷீட் அவங்க மடிக்கணும் தானே. ஸோ இதன் பிறகு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரேங்கிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே அதை எப்படி ஏற்றுப்பாங்க. ஸ்ருதி மட்டும் ஆனால் கேட்பாங்க, ஒரு டாஸ்க் வச்சு தான் எனக்கு ஒன்பதாவது இடம் கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கேட்பாங்க. கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சே கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரம்யா கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணுறது, எது சொன்னாலும் சிரிச்சிட்டே சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது முடியும்பொழுது தான் வந்து நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியுமே அவர் வந்து கேட்பார் அழகாக. அதில் அனிதா சொன்ன எக்ஸாம்பிள் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்டா அவங்கவுங்க ப்ரெஷ் எடுத்து அவங்க தான் தேய்ச்சிக்கணும், பல்ல தேய்ச்சி அவங்கள தான் அவங்கள செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கணும், அதுக்காக வந்து நீ செல்ஃப் கிளீனஸ்லாம் வந்து நீயா வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கட்டும். ஒரு அப்படி பார்த்தா மூணு நாள் குளிக்கலன்றதும் ஒரு இதுதானே. அப்படி இதில் இந்த அழகெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கே வந்து காலையில் எட்டு மணிக்கு எல்லாருமே குளிச்சுட்டு வரணும் போது அந்த ஒரு கேள்வி அடிபட்டு போகுதுல்லன்ற. நீங்கள் வந்து பெட்ஷீட்டை பார்க்கும்போது இப்படி ஒரு கேள்வி வைக்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்றது என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக செல்ஃப் கிளீனிங் இது வந்து டீசென்சியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வரணும் இல்லைன்றது தான் நான் கேட்கறேன். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் கூடவே அவருக்கு என்னென்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக அவர் வந்து
ரம்யாவை கேட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ரம்யா கொடுத்தது இந்த டாஸ்க் எல்லாம் கொடுத்து இந்த வாரமே அவங்களை ஓட்டிடுவாங்க அப்படிங்கறதுனாலதான் வந்து இன்னொன்னு அதை வந்து ரம்யா வந்து அவங்க சண்டை போட்டாலும் தப்பா, அதாவது எல்லாருடைய ரூல்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க மட்டும் எடுத்து கேள்வி கேட்டாலும் நீயே நம்ம வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதாங்க பேச்சு. அதாவது ரம்யா செஞ்சது சரின்னு அவர் சொல்லவே இல்லை, ரம்யா செஞ்சது தப்புதான். நீ வந்து அஸ் எ கேப்டனா இங்க எல்லாமே ரூல் நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் அதுக்கு சண்டை போடலன்னு போடலாம் கேப்பாரு. அதே நேரத்தில் ரம்யா என்ன சொல்லுவோம்னா எப்பயுமே வந்து ஒரு லேசினஸ், அதாவது ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு இது கிடையவே கிடையாது நெருப்பு கிட்ட. எப்பயுமே வந்து பட்டும் படாம தொட்டும் தொடாம உடனே ஒரு மாத்திக்குவார், உடனே அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் போறோம். எதிர்கேள்விகளே வைக்க மாட்டாரு அப்படின்றது தான் வந்து ரம்யாவுடைய விஷயமா கூட இருக்கும். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி அந்த நம்பர்ஸ் வந்து அஞ்சாவது நம்பரை ஏதோ வந்து போடும்போது கூட அந்த விஷயம் சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூசிங் வந்து ஏன் இப்படி யார் யார் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறப்ப மேலா வந்து மேலா இருக்கிறவங்களை வந்து சூஸ் பண்ண சொல்வார். இவங்க எல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அனிதா கூட என்ன சொல்லுவாங்கன்னா பாலா வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல, இப்ப போய் நான் திருப்பி வந்து பாலாவை சூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வந்து எனக்கு பிளீஸ் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பாலாவை சூஸ் பண்ணல அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே போல வந்து நெருப்பு வந்து ஏன் வந்து நான் சூஸ் பண்ணேன்ற விஷயங்களை வந்து அவங்க எல்லாருமே அவங்கவுங்க காரணங்களை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் டக்குன்னு அபிராமி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்து பாலா போட்டோ இல்லாமல் நெருப்போட இது இருந்ததுன்னா நான் நெருப்பை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் போது கொஞ்சம் கலாய்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான சின்ன சின்ன கலாயெல்லாம் இருக்கும். ஸோ இது முடிச்ச உடனே வந்து அங்கே இருக்கிற மேல் வந்து யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப நிருப் வந்து சொல்லுவார் கரெக்டா அனிதா அப்படின்னு. நான் வந்து கரெக்டா சொன்னேன், நான் அனிதாவை தான் சொல்லுவாப்ல அப்படின்னு. இவங்க வந்து அபின்னு இவங்க சொல்லுவாங்க, ஆனால் அபியை வந்து அவர் சூஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அனிதா தான் சொல்லுவார். அதில் கூட அனிதா சொல்லுவாங்க பச்சையா போய் சொல்லுவேன்னு பயந்துருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு விஷயம். ஸோ அதன் பிறகு வந்து இவங்க ஸ்னேகனை கேட்கும்போது தாமரை அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்டாக சொல்லுவார். ஏன்னா அவங்க கூட தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிப்பேன் அப்படின்றதா இருக்கட்டும். அனிதா இருந்தனால தான் நான் நல்லா விளையாடினேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். தாத்தா வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த விஷயத்துல தான் அவர் சொல்றாரு ஓப்பனாவே, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்ப அவங்க வந்து நான் வெளியில இருந்து அங்கிருந்து பார்த்த பார்வை வேறு, இப்ப இருந்து பாக்குற பார்வை வேறு, இப்ப அவங்க என்னோட டிராவல் பண்ணும்போது நான் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வாரு. அதாவது அவர் என்னன்னா பெரிய கஷ்டம் என்னன்னா இவ்வளவு பண்ணி நம்மள வந்து டீல்ல விட்டுறதுன்றது அதை வந்து பூரா சொல்லுவாரு. அதேதான் கஷ்டப்பட்டதுடைய வழி எப்படியாவது வெளிப்படும், அது வந்து வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுக்காங்களேன். அது நம்ம ஏற்கனவே சொன்னது அவங்க வந்து எப்படி வேணாலும் அவங்க மாறுவாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னா அது வந்து அதுக்காக வந்து டக்குன்னு எல்லாரும் தூக்கி போட்டு போயிடுவாங்கன்னு நம்ம முன்னாடி சொன்னோம். அது வந்து இப்போ அது அது வந்து தாத்தா வாயில வந்து வந்து வந்துருச்சு ஒத்துட்டாரு. ஆமா. ஸோ இதெல்லாம் சொல்லும்பொழுதுதான் வந்து சதீஷ் கிட்ட சொல்லுவார். அதாவது அவர் வந்து என்ன சொல்லுவார், இசை இல்லை ஜூலியே ஓகே அப்படின் போது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் எப்ப பாரு நீ என்ன பண்ண நான் பண்ணதெல்லாம் வருதான் ரம்யா கிட்ட கேட்டி அப்படின்றத விளையாட்டா சொல்லி அவருக்கான குறும்படம் வந்து உண்மையிலே சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க எடிட்டர்ஸ். இன்னும் அதை முன்னாடி சொன்னதான் 9 மணிக்கு தூங்குற பையன், 9-10 மணிக்கெல்லாம் தூங்குற பையன், அது வந்து நைட்லாம் போகிறது. ரெண்டாவது இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரியான சண்டைகள் அடித்தடிகளை அந்த பையனுக்கு பிடிக்கல, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் இந்த வீட்டை பற்றி இந்த வீட்டை பற்றி தெரியும் அவருக்கு, ஏன் வந்தான்னு தெரியல. அவர் வந்து அவர் பயங்கரமா பயப்படுறாரு. அதாவது வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அது வெளியில எப்படியாவது மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் சொல்றாரு பயப்படாம பேசு, இந்த ஒரு வாரம் தான் நான் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பேன், திரும்ப எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அனிதா வந்து அந்த பாட்டில் சண்டை அந்த நெருப்பு விஷயத்துல விளையாட்டுக்கு பேசுறது அங்கங்க கட் பண்ணி எங்கங்க போட்டு மீம்ஸ் எல்லாம் போயிட்டு வச்சு அதெல்லாம் வந்து சோசியல் மீடியா நடக்கும். அது நீங்க ஒண்ணும் பண்ணவே முடியாது, அது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா அப்படித்தான் போறதுதான் இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் லைக் தட் எஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஓ பண்ணி உங்களை வந்து அது மாற்றக்கூடியதா இருந்தால் உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவா இருந்தா அதை வந்து தலைக்கு எடுத்துட்டு போங்க, மற்றபடி வேற எந்த ஃபீட்பேக்குமே தலைக்கு எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு. அதுதான் வச்சுக்கோங்க, சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி. சோ குறும்படம் ரொம்ப நல்லா இருந்தது, எடிட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி மியூசிக் நல்லா போட்டிருந்தாங்க. எல்லா டாஸ்க்லயுமே வந்து எனக்கு என்ன எனக்கு கண்டிப்பா என்ன தோணுச்சு அப்படின்னா பாலா வந்து அதை ஜோடி செலக்ட் பண்ணும்போது நான் திரும்பி அபிராமி தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார். அது கண்டிப்பா பிரச்சனையா தாமரை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி ரேக்கு விட்டு எடுத்துட்டு வந்தாங்க, அதை பத்தி என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க அபிய வந்து நீ வந்து எல்லாமே சொல்லியப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்ப நான் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தா அதனால கொஞ்சம் ஓட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு. எனக்கு இது நம்புற மாதிரி இல்லை, இப்பத்திக்கு வேற வழியும் இல்லை அப்படின்றதுனாலதான் இதனால அவர் வந்து சூஸ் பண்ணாரு. இன்னொன்னு அவங்களையும் சமாதானப்படுத்துற மாதிரி இருக்குன்றதுனால அதை செஞ்சாருன்றது என்னுடைய அபிப்பிராயம். இது மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இன்னொன்னு
தாமரையை வந்து அவர் சூஸ் பண்ண மாட்டாருன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா தாமரை அவரோட சப்போர்ட் எப்பவுமே அவர் வந்து அவங்களோட சப்போர்ட் அவர் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியும். அபிராமியை கரெக்ட் பண்ணா ஜூலி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். மூணு பேரோட சப்போர்ட் அவருக்கு ஏற்கனவே இருக்கு. கரெக்டான கால்குலேஷன் இது. தாத்தாவுடைய சப்போர்ட் எப்பவுமே அவருக்கு இருக்கும். அதே மாதிரி தாமரை நீ என்னதான் சொன்னாலும் நிரூப் கிட்ட போக மாட்டாங்க, அவங்க எப்படியா வருவாங்க. ஏன்னா அங்க நெருப்புக்கு அனிதா மாதிரியான ஒரு பயங்கர பெவிகால் பாண்ட் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு. சோ வந்த சதீஷும் அவர் வந்து ஏன்னா அவங்களுடைய தாமரையோட வருத்தமே வந்து இனி வந்து அனிதா கிட்டே பேசினா என்கிட்ட பேசவே மாட்டேன், போன சீசன் எப்படி பேசுன்ற வருத்தமும் இருக்கு. அதனாலதான் அவங்க இன்னமும் பாலா கூட எங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் பின்னோட்டங்கள் அன்றைய நாள் அதாவது அந்த ரெண்டு நாட்கள் 14-15 கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். அதனால் 20-18-19 மேலே அனுப்பணும். 20 ஏன்னா வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நிறைய ஒர்க் விஷயத்துக்காக அப்பப்போ போயிடுறோம். இப்போ இன்னைக்கு வந்த விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொரியர் பர்சனோட வந்து குவார்டினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நம்ம இல்லாதப்ப வெஜில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இங்கே அதற்கான வசதி இல்லை. முதல்ல இருந்த வீட்டில் அப்படி கிடையாது, கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறோம். அப்படி இல்லை நல்ல வேலை அனுப்புறவங்க வந்து அனுப்பலை அப்படின்னாலும் அது வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து அன்பு போதுமானது, அப்படி அனுப்பணும்னா அது அந்த டைமுக்கு. அதுதான் நான் இங்கே சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ். அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அதோட நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.